हलो फ्रेंड्स वेलकम टू हेल्दी हैंड्स इनकी नम्बर चेनल सूपर सवन कर मैसूर पाक पाकल वांग वीडियो को मैसूर पाक से वह अर को कड़लाक ना वरतेला अब तक कलर ब्रउनिशा वो अड़पे वे वरते अत अर कड़लाव अर को सक इतनी अर कोंग कल पड़ी टम्लर रू टम्लर सकें இதுக்கு ஒரு டம்ளருக்கு வந்து கால் டம்ளர் தண்ணிங்க இதுக்கு வந்து அரை டம்ளர் தண்ணி ஊத்தி நம்ம ஒரு கம்பி பதத்துக்கு பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ அரை டம்ளர் தண்ணி எடுத்துட்டேன் அப்படியே கணக்கு வெச்சுக்கலாம் நம்ம இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி அப்படிங்கிற மாதிரி கணக்கு வெச்சுக்கலாங்க இது வந்து ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாங்க நம்ம வறுக்கும் போதே வந்து அதனோட பச்சை வாசனை தெரியுங்க வறுத்ததுக்கு அப்புறம் அதனோட வறுத்த வாசனை நல்லா வருங்க இப்போ நம்ம மாவு நல்லா வறுவட்டிருச்சுங்க நல்லா வறுவட்ட வாசனை வருது இது கூட 1 டம்ளர் நெய்யும் 1 டம்ளர் வனஸ்பதி ஊத்து போறேன் நான் இப்போ வந்து 1 டம்ளர் நெய் ஊத்து போறேன் இப்போ 1 டம்ளர் நெய் ஊத்திட்டேங்க இது கூட வந்து 1 டம்ளர் வனஸ்பதி ஊத்திக்கிறேன் वनस्पति वो ना उचरें ऊती बीटर वे ना लम्स तरच नहीं वनस्पति बना सेकल ना वो इर को कड़ला वो टम्लर नम्लर वनस्पति ऊतिकें இந்த அளவுல ஊத்துனீங்கன்னா மட்டும் தான் மைசூர் பாவு வந்து நல்ல சாஃப்ட்டா வருங்க. நம்ம நெய் எல்லாம் கமி பண்ணி ஊத்துனோம்னா சாஃப்ட்டாவே வராதுங்க. நம்ம அதுக்கு பதிலா நெய் கூட இந்த மாதிரி வனஸ்பதியோ எண்ணெயோ ஏதோ ஆட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நல்ல கட்டி இல்லாம நல்ல கலரிக்கலாம். இப்போ நம்ம மாவு வந்து எதுமே கட்டிக்கலாம் சூப்பரா தயாராயிடுச்சுங்க இனி வந்து பாகு பாத்துறலாங்க பாகு வந்து ஒரு கம்பி பதத்துல வரணுங்க வாங்க பாகு பாத்து பாருங்க இப்போ பாகு ஒரு கம்பி பதம் வந்துருச்சுங்க இப்படி கை தொட்ட ஒரு கம்பி ஆட்ட தெரியுதுங்க அதான் ஒரு கம்பி பதம் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம சக்கரை பாகுக்குள்ள மாவு ஆட் பண்ணிட்டேங்க இது நல்லா கலரிக்கலாம் இப்போ நம்ம மைசூர் பா எப்படி சுருண்டு வந்திருக்கு பாருங்க நல்ல நெய் மோர்த்து நல்லா விழுதுங்க நான் இப்ப வந்து ஒரு அரை டம்ளர் நெய் ஊத்தி மறுபடியும் கிளறிட்டு இருக்கறங்க நல்ல சுருண்டு வரணும்ங்க அப்பதான் மைசூர் பா வந்து நல்ல பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் நல்ல வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் நம்ம எந்த அளவுக்கு நெய் ஊத்துறோமோ அந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டா வருங்க और नई तड़ तटल ऊती ना इप तटी विटकलें ईवन इन पा आटेंगे अब नम पीस पीसा पटकल इतमी और कर दोस कर पड़ी கொஞ்ச மேல நல்ல ஷேப்பா அழகா வருங்க அந்த கீட்ட கீட்டலல தெரியாம இப்போ நம்ம மைசூர் பாகு வந்து பாதி ஆறிடுச்சுங்க இந்த சமயத்துல வந்து நம்ம ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சி கீட்டல் போட்டுக்கலாங்க நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ஸ் நம்ம அறுத்து எடுத்துக்கலாங்க இனி அடுத்து கிராஸ் ஓவர் லைன் போட்டுக்கலாம்
இப்போ நாங்க வந்து டைமண்ட் ஷேப்ல வெட்டி எடுத்துறங்க இது. இப்போ வந்து நம்ம பாதி சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஷேப் பண்ணிட்டோம். அடுத்து வந்து சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அந்த ஷேப் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பீஸ் எடுத்துறலாங்க. பாருங்க கை காட்டணும் நல்லா சாஃப்டா வருதுங்க பாருங்க. இப்போ நம்ம பீஸ் பீஸா கட் பண்ணியாச்சுங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.